ஹாய், ஹலோ, வணக்கம் முகநூல் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சாவரம். இது வந்து தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு அருகே வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாகும். இது ஆக்சுவலாக பித்தூர்புரம் என்ற பெயர்லேருந்து பிச்சாவரம் என்று பெயர் மாறியிருக்கு. இங்கே வந்து சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் மலாயத்தி காடுகள் அமைந்துள்ள மிக பகுதியாகும். இங்கே வந்து பார்த்தோம்னா உலகிலே இது இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சதுப்பு நில காடுகள் பார்த்தோம்னா 2800 ஏக்கர் அளவில் இருக்குது. இங்கே வந்து நிறைய சிறு சிறு தீவுகள் காணப்படுகிறது. இங்கு நிறைய பறவைகள் இங்கே வந்து செல்கின்றன. மொத்தம் 41 குடும்பங்களைச் சேர்ந்த 177 வகையான சிற்றினங்கள் பறவைகள் இங்கே கண்டறியப்பட்டுள்ளது. இங்கே வந்து பார்த்தோம்னா வலைசையாக பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பறக்கும் பொழுதே பார்த்தோம்னா ஒரு வளைவான நேர்கோட்டில் போகும் இல்லைங்களா பறவைகள், அந்த மாதிரியான பறவைகள் இங்கே நிறைய வாழ்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிச்சாவரம் பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் கிள்ளை என்னும் ஊரில் அருகில் அமைந்திருக்கிறது. சிதம்பரம் நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிச்சாவரம் அமைந்துள்ளது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா பேருந்து கட்டணம் அரௌண்டு 10 ரூபாய் இங்கே வருவதற்கு, மற்றும் சென்னை புதுவை கடலூர் மார்க்கமாக இங்கே வந்து பயணிகள் வந்து சிதம்பரத்துக்கு வரலாம். அல்லது பீமுடலூர் அருகே ஒரு புறவழிச்சாலை பிரிகிறது, அதில் வந்தாலும் நம்ம பிச்சாவரத்தை சென்றடையலாம். இங்கே பார்த்தோம்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குது, ப்ளஸ் சிறுவர் பூங்கா எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 6 பேர் கொண்ட போட் போவதற்கு நாங்கள் செல்லும் பொழுது 700 ரூபாய் கொடுத்து சென்றோம். 700 ரூபாயிலிருந்து வேரி ஆகிறது, தேவைக்கு தகுந்த போட்டுகளை பொறுத்து இங்கே மாறுகின்றது. அதுபோல் இங்கே வந்து படகு சவாரி. ஸோ 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 45 நிமிடங்கள் என்று டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை படகு சவாரி இங்கே வந்து நடத்தப்படுகிறது. அண்டு பார்த்தோம்னா இங்கே மேலே வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய காடுகளுடைய அமைப்புகள், அந்த காடுகளில் அமைந்துள்ள சிறு சிறு பறவைகள் முதல் கொண்டு நீங்கள் இந்த கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து பார்க்க முடியும். இங்கே பார்த்தோம்னா உணவகங்கள் இருக்கின்றன, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்கள் கொடுக்கப்படுகின்றன. சுற்றுலாத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு சார்பில் இங்கே நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போகிற டூரிஸ்ட் பீப்புள்ஸ்க்காக. மற்றும் பிச்சாவரோடைய காடுகளின் சிறப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, பிச்சாவரம் காடு கடலை ஒட்டி அமைந்திருக்கிறது. இங்கே எப்பயுமே ஆண்டு முழுவதும் இருப்பதத்துடன் தான் இருக்கும். இங்கே வந்து சதுப்பு நிலங்கள் என்பதனால் காடுகள் தாவரங்கள் எல்லாம் நல்லா நன்கு வளர்கின்றன. அண்டு இது வந்து பார்த்தோம்னா இந்த காட்டில் வந்து சுரப்புண்ணை மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ளது. முருகை அந்த மரத்தை பார்த்தோம்னா முருகை மரத்தை போல் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் கொடி 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 கொடியாக அந்த மரங்கள் இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து சேத்துல விழுந்து அப்படியே செடியாக முளைஞ்சி அப்படியே மரமாக மலருது. இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை பறவைகள் வரவு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நவம்பர் முதல் ஜனவரி வரை பிச்சாவரம் பறவைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். இதற்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இயற்கையாகவே சுற்றுச்சூழல் அதிகரிக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பிச்சாவரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். மற்றும் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய படங்கள், நிறைய மூவிகள் இங்கே எடுக்கப்பட்டுள்ளது, தமிழ் படங்கள். ஸோ அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்திலிருந்து ரீசண்டாக வரையும் நிறைய மூவிகள் இங்கே எடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த தளத்தினுடைய சிறப்பாகும்.